வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-9964-9444. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். பல பேர் சொல்லக்கூடியது, நான் வேலை வேலைக்கு டயத்துக்கு சாப்பாடு எடுத்துக்கிறேன், அந்த மூன்று வேலைக்கான டயட்டை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன், அதே போல் ரொம்பவே ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த உணவு செரிச்சு தான் எடுத்துக்கிறாங்களான்னு கேட்டால் பல பேருக்கு எப்படி செரிமானம் ஆகுதுன்றதே ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது. ஸோ செரிமானம் ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம எப்படி மேம் புரிஞ்சுக்கலாம்? அடுத்த வரை உணவுக்கு நம்ம வயிறு தயாராகிடுச்சு அப்படின்றத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேம்? கண்டிப்பாக, ஏன்னா பலருக்கு வந்து தெரியறதே கிடையாது. இப்போ நம்ம ஒவ்வொருத்தட்டையும் நம்ம கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கா அப்படின்னு கேட்குறோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா செரிமானத்தில் ஒரு அங்கம் வகிக்கிறது தான். அது எந்த மருத்துவ முறையானாலும் சரி, நமது பாரம்பரிய மருத்துவமானும் சரி, இல்லது நவீன மருத்துவம்னு சொல்லக்கூடிய அலோபதி மருத்துவ முறையானாலும் சரி, எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உணவு குழாய் தான். ஸோ அங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரணம். நம்ம நினைக்கிற மாதிரி ஜீரணம் வந்து வயிற்றில் மட்டும் நடக்குது அப்படின்னு கிடையாது. இப்போ ஒரு உணவை நம்ம சாப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம வாயில் மெண்டு, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த உமிழ்நீர் சுரந்து சுரக்குது பார்த்திங்களா, அங்கேயே நம்ம ஜீரணமாகிரு ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ மாவுச்சத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே ஜீரணமாகாது. அதற்கடுத்து தாண்டி வந்து பார்த்திங்கன்னா உணவு குழாய். ஸோ உணவு குழாய் வழியாக கீழே இறங்கி வயிற்றுப்பகுதியில் வர்றப்ப வந்து என்ன பார்த்திங்கன்னா மாவுச்சத்து புரதச்சத்து அதெல்லாம் அங்கே ஜீரணமாக ஆரம்பிக்கும். ஸோ அங்கே வயிற்று பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சில கேஸ்ட்ரிக் ஜூசஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த சுரப்பிகள் வந்து என்ன பண்ணும், ஜீரணத்தை பண்ணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிறுகுடல். ஸோ சிறுகுடலில் தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி நமது கல்லீரல்லேருந்து வரக்கூடிய அந்த பித்தநீர், அதே மாதிரி கணையத்திலேருந்தும் வந்து பார்த்திங்கன்னா சில நொதிகள் இருக்குது, பேங்க்ரியாட்டிக் என்சைம்ஸ் அப்படின்னு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரணம் வந்து உண்டு பண்ணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரதச்சத்து மாவுச்சத்தெல்லாம் வயிறு வரைக்கும் நம்ம செரிமானத்தை நம்ம உண்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் நமக்கு இந்த கொழுப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு சார்ந்த உணவுகள் சீரணம் ஆகணும் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிறுகுடலில் தான் நடக்கும். ஸோ அதற்கு முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைல் ஜூஸ் அப்படிங்கிறது, கல்லீரலேருந்து வரக்கூடியது, கணையத்துலேருந்து வரக்கூடியது. ஸோ அங்கே நல்லா அது செரித்து ஒரு செமி சாலிட் கன்சிஸ்டன்சிக்கு, கைம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கும். அதுலேருந்து நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவ்வூடு பருவுதல் ஆஸ்மாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ப்ராசஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமது சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் வந்து ரத்தத்துக்கு போகும். ஸோ அதுக்கடுத்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா பெருங்குடல்னு வர சொல்லுவோம். அந்த பெருங்குடலில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேவையான நீர் அதெல்லாம் வந்து எடுத்துக்குவோம். ஸோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி சக்கையாக வந்து வெளித்தள்ளும். இதுதான் வந்து ஒரு ப்ராசஸாக வந்து நடக்கும். இதில் எங்கு தங்கு தடைகள் ஏற்பட்டாலும் அது முழுமையான ஜீரணம் கிடையாது. ஸோ பலருக்கு தெரியறதில்ல, நமக்கு வந்து இது ஜீரணம் ஆயிடுச்சா, நீங்கள் சொல்கிற மாதிரி என்னென்னா நான் இந்த சத்தான உணவுகள்லாம் நான் சாப்பிட்ருக்குறேன், இதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அது ஜீரணமாகுதா இல்லையா, ஏன்னா ஜீரணமானால் தான் வந்து எந்த ஒரு உணவும் உள்ள வந்து அந்த சத்துக்கள் வந்து நமக்கு வந்து போய் சேரும். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சாப்பிட்ட பிறகு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி எதிர்கழிக்கிற மாதிரி சொல்லுவாங்களே, ஏப்பம் விடுற மாதிரியோ இல்லை எதிர்கழிக்கிற மாதிரியோ இல்லை தொண்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமிலத்தன்மை வந்து ஒரு முட்டி நிற்கிற மாதிரி ஒரு தொந்தரவு இருந்ததுன்னா, ஸோ ஃபஸ்ட் விஷயம் அவங்களுக்கு ஜீரணம் முழுமையாக இல்லை. அதுவும் ஜீரணம் இல்லா ஆகாததுக்கு வந்து ஒரு முதன்மையான வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிகுறின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி குமட்டல், சாப்பாடை பார்த்தா ஒரு குமட்டுறது, இல்லை சாப்பிட்டா வாய் குமட்டல் இருந்தால், அந்த வாய் குமட்டல் இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஜீரணம் முழுமையாக இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். அது மாதிரி வாந்தி வருது, ஏதாவது ஒன்று சாப்பிட்டா வந்து வாந்தி வருது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு தான் அந்த ரிஃப்ளெக்சஸ் நல்லா தெரியும். ஒன்று வந்து ஒரு விஷயத்தை வந்து அம்மா ஓவராக வந்து ஃபீட் பண்ணிட்டாங்க குழந்தைகளுக்குன்னா இது போதும், அவங்களுக்கு வந்து ஜீரணம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா வாந்தி எடுப்பாங்க. ஸோ அதுவும் வந்து ஜீரணம் முழுமையாக இல்லாததுக்கு ஒரு அறிகுறின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு உணவு நம்ம சாப்பிட்றோம், ஆனால் கொஞ்சம் தான் சாப்பிட்ருப்போம், சாப்பிட்ட உடனே நமக்கு வந்து வயிறு வந்து ரொம்ப அப்படியே ஃபுல்லான மாதிரி ஒரு சென்சேஷன் வரும். அந்த மாதிரி வந்தாலும் ஓகே, நமக்கு வந்து ஜீரணம் வந்து முழுமையாக இல்லை. அதே மாதிரி வயிறு உப்புசம், இந்த வயிறு உப்புசம் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜீரணம் முழுமையாக இல்லாத பொழுது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அதுலேருந்து சில வாயுக்கள் வந்து வெளியேறும். ஸோ அந்த வாயுக்கள் வெளியேறப்ப என்ன பண்ணால் வயிற்று பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மேல்புறமாக வந்து அந்த வாயுக்கள் நிரம்பி இருக்கும், கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த செரிமானமாகாத உணவுகள் அதுலேருந்து வெளியான வாயுக்கள் மேலே வந்து எழும்பியிருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேல் வயிறு மற்றும் பார்த்திங்கன்னா உப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஜீரணம் வந்து
முழுமையாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பசியே இல்லாமல் இருக்குது, பசி இல்லாமல் இருக்குது, நாளுக்கு நாள் இழைச்சிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஜீரணம். ஏன்னா நம்ம நினைப்போம் இதுக்கும் ஜீரணத்துக்கும் முழுமையாக தொடர்பே இல்லை அப்படின்னு நினைப்போம். நமக்கு வந்து அஜீரணம்னா என்ன நினைப்போம்னா மோஷன் வந்து, மோஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நம்ம சாப்பிட்ட உணவுகள் எச்சங்களாக வந்து சரியாக ஜீரணமாகாமல் வரல அப்படின்னாதான் மட்டும்தான் அஜீரணம்னு நினச்சிருக்கோம். இந்த மாதிரி பசியின்மையும் இருந்து அவங்களுக்கு வந்து நாளுக்கு நாள் உடல் இழைச்சிட்டு போச்சுன்னா அதுவும் அஜீரணம் தான். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நவீன மருத்துவமும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சுகர் கண்ட்ரோல் வந்து சீராக இல்லை, அதாவது சிலர் சொல்லுவாங்க எனக்கு அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா லோ குளுக்கோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் யூஸ்வலாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் வந்து சக்கர அளவு திடீர் திடீர்னு அதிகமாகிறது. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான, ஜீரணம் வந்து முழுமையாக இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சரியான குறிகுணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளட் சுகர் லெவல் வந்து சீராக இல்லாமல் இருக்குது. ஏன்னா நம்ம சர்க்கரை வியாதினாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா முறையான அஜீரணம் வந்து ஏற்படுறவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரைங்கிற ஒரு நோய் வந்து வரும். ஜீரணம் நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த டைப் டூன்னு சொல்லக்கூடிய டயபெட்டிக் அப்படிங்கிற பிரச்சனை வரவே வராது. ஸோ இந்த ஏழு விஷயமும் யாருக்கு இருந்தாலும் அவங்களுக்கு அஜீரணம் இருக்குது, செரிமானம் முழுமையாக இல்லைன்னு புரிஞ்சுட்டு அதுக்கேற்றவாறு உணவுகளும் மருந்துகளும் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னு சொல்லுவாங்க, அதாவது ஒருத்தரிடமிருந்து ஒருத்தர் இன்னும் மற்றொருவருக்கு ஒட்டாத வியாதிகள், அதில் தான் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய சுகர் ஆனாலும் சரி, தைராய்டு ஆனாலும் சரி, பிபி ஆனாலும் சரி, எந்த ஒரு விஷயம்னாலும் பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே தான் வரும். ஸோ அந்த மாதிரி நோய்கள் எதுவுமே ஏற்படாது. ஓகே மேம், நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என்ன மாத்திரைகள் எடுத்தீங்க? மாத்திரை பேரு தெரியலங்க. இல்ல, வலி நிவாரணிகள் அந்த மாதிரி எடுத்தீங்களா? கைகள்ல வீக்கங்கள் ஏற்படுதாமா? இல்லாத மாதிரி. என்னங்க? கையில வீக்கம் ஏற்படுதா? லைட்டா ஒரு கையை மட்டுங்க. எது, வலது கை? கொஞ்சம், ஆமாங்க, கண்டிப்பாமா. தொடர்ந்து கேளுங்க, உங்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும். என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சொல்வது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதுகு தண்டுவடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த முதுகு தண்டுவடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மூளையிலேருந்து நம்ம வெவ்வேறு கைகள் கால்கள் இந்த பாகங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்சேஷன் எடுத்துகிட்டு போகிறதோ இல்லை அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜஸ் மூளைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கோ நரம்புகளுக்கு தொடர்பு கொள்வதற்கு இந்த முதுகு தண்டுவடம் வந்து பயன்படுது. ஸோ அப்போ வந்து என்னென்னா ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறப்ப ஒரு நரம்போட இன்னொரு நரம்பு நசுங்கிடக்கூடாது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குருத்தெலும்புகள் இருக்கும், அந்த குருத்தெலும்புகளுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கார்டிலேஜஸ் இருக்கும், அது நீர்த்துவம் கொண்டது. ஸோ என்ன ஆகும்னா நீங்கள் ரொம்ப வந்து குறிப்பாக நீங்கள் வந்து இந்த கார்மெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டில் உங்கள் முதுகு தண்டுவடத்துக்கு கண்டிப்பாக வேலை இருக்கும், அது நீங்கள் மெஷினில் உட்காரதுனாலும் சரி இல்லை உங்கள் கைகள் வந்து ஒரு பக்கமே நீங்கள் வந்து இது பண்ணுறப்ப அந்த கம்ப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அந்த கம்ப்ரெஷன் ஃபார்வர்ட் கான்கேவிட்டின்னு சொல்லுவாங்க, முன்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குனிஞ்சு குனிஞ்சு ஒரு வளைவு வந்து ஏற்படும். ஸோ அதனால இந்த நரம்புகள் நசுங்கப்படுறதுனால உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து வரக்கூடிய குறிப்பாக இரண்டு கைகள் கால்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வலி எடுக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதமதப்பு ஏற்படுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நம்ம சரியாக நம்ம ட்ரீட் பண்ணாதப்ப என்ன ஆகும்னா அதுக்கடுத்து அந்த நரம்புகள் போகக்கூடிய அந்த தசைகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதுக்கு போகக்கூடிய நரம்புகளும் இருக்காது, இரத்த ஓட்டமும் சீராக இல்லாதப்ப வீக்கங்கள் போன்ற விஷயம் வந்து ஏற்படும். ஸோ இதை வந்து நம்ம சரி பண்ணணும்னா அதுக்காக நம்ம செய்கிற வேலையை வந்து விட முடியாது, இதுதான் நமக்கு லைஃபான
ஒரு விஷயம் அப்படிங்கிறப்ப அதை நம்ம விட முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்ன சின்ன எக்ஸசைஸ் இருக்குது அதற்கென்று பிரத்யேக, இந்த மாதிரி கம்ப்ரெஷன் இருக்கவங்களுக்கு எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ கைகள் நீட்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கைகளை தூக்கி அதுக்குன்னு சில எக்ஸசைஸ் சொல்லி தருவோம். ஸோ அந்த எக்ஸசைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்க் அப்படிங்கிறது வந்து என்ன ஆகும்னா, கூட நம்ம மருந்துகளும் எடுப்போம். மருந்துகள் எடுக்கிறப்ப அந்த டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீர்த்துவம் குறைந்தது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஆகும். ஸோ வர்ம சிகிச்சையும் செய்கிறப்ப அது கரெக்டாக வந்து பொசிஷனில் போயிருக்கும். பொசிஷன் பண்ணிவிட்டு நம்ம மாத்திரைகள் எடுக்கிறப்ப அந்த நரம்புகள் வந்து பார்த்திங்கன்னா தளர்ந்து போயிருக்கிறது, திருப்பி வந்து வீரியம் அடையும். ஸோ இதை வந்து நம்ம லைஃப் லாங்காக வந்து எடுக்க முடியாது. ஒரு 3 மந்த்ஸ் மட்டும் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நாங்கள் சில எக்ஸசைஸ் சொல்லித்தருவோம். அந்த எக்ஸசைஸை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலை மதியம் இரவு இந்த 3 வேளையும் எக்ஸசைஸ்னால் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்தே பண்ணுற மாதிரி தான். முதுகு தண்டுவரத்துக்கு மட்டும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பெயின் இல்லாமல் இருக்குமா. இப்போ நீங்கள் பைக் அந்த மாதிரி ஓட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த பம்பர் வர இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெதுவாக போங்க. அதுமாரி படுப்பது வந்து பார்த்திங்கன்னா இடதுபுறமோ இல்லை வலதுபுறமோ ஒரு கழித்து படுக்காமல் மல்லாந்து படுக்கிறது தான் ஒரு உங்களை அந்த முதுகு தண்டுவரத்துக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். கால்களும் தூக்கம் வரும் வரை என்ன பண்ணுங்கள், கால்களை என்ன பண்ணுங்கள், இடுப்புலேருந்து ஒரு வி ஷேப்பாக வந்து மடக்கிட்டு படுங்க தூக்கம் வரும் வரை. அது தூக்கம் வந்த பிறகு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, நம்ம எந்த நிலையில் படுத்திருக்கணும். ஆனால் தூக்கம் வரும் வரை இந்த மாதிரி நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த பேக் போனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக இருக்கும். அதுமாதிரி நியூஸ் பேப்பர் இருக்குது பார்த்திங்களா, அது நல்ல நீளமாக இருக்கிறத ரோல் பண்ணிவிட்டு உங்கள் கழுத்துக்கும் அந்த இடுப்பு பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு நடுவில் இருக்க அந்த முதுகு தண்டுவடம் பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு நேராக படுக்கும் வரைக்கும் தூக்கம் வரும் வரைக்கும் அது மாதிரி வச்சுட்டு படுங்க. தலைக்கு வந்து தலையணை வந்து உயரமாக வச்சு படுக்காதீங்க, ஒரு துணியை மட்டும் சுற்றி வச்சுட்டு படுங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உள்ள இன்டர்னல் மெடிசன் வர்ம சிகிச்சை எடுக்கிறப்ப கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் வந்து நம்ம ரொம்ப மோசமாகாத தவிர்க்கலாமா. நன்றி. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் பிரேமா, நான் கேரள மாநிலம் பாலக்காட்ல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்கம்மா? எனக்காக தான் கேட்கணுங்க, வயசு 40, என்னோட குழந்தைக்காகவும் கேட்கணும். ஓகேம்மா, பேசலாமா? டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. ஓகேங்க. வணக்கம் பிரேமா. எனக்கு 40 வயசு ஆகுதுங்க, கர்ப்பப்பையில கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்போ இது ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நான் டிவியில பார்த்து அந்த கலச்சிக்காய் பொடின்னு சொல்லிட்டு டெய்லி ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டே இருக்கிறேன். ஓகே. ஆனாலும் பின்னாடி முதுகு வலி ஜாஸ்தியா இருக்குது, கீழே கால் பாதமும் வலி, கொஞ்ச நேரம் நின்று கிச்சன்ல சமைச்சோம்னா கால் வலி எடுத்துக்குது. பிரேமா, கர்ப்பப்பையில ஃபைப்ராய்டு இருக்குன்னு சொன்னாங்களா மருத்துவர்கள்? ஆமாங்க, 2 தடவை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம், ஆப்பிள் சைஸ்ல கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கட்டியோட அளவு எவ்வளவுமா இருக்கு? 88 into 69 onnu vandhathu first paathathu. ஓகே. பீரியட்ஸ்லாம் உங்களுக்கு ரெகுலரா இருக்காமா? அதெல்லாம் ரெகுலரா 27 நாள் 26 நாள்ல வந்துரும், ஜாஸ்தி போகாது, கொஞ்சம் தான் போகும், 2 நாள் 3 நாள் அவ்வளவுதான், அளவா தான் இருக்கும். ஓகே. உதிரப்போக்கு அதிகமா இருக்கா இல்ல கம்மியா இருக்கு? அளவா தான் இருக்கு. உதிரப்போக்கு நார்மலா தான் இருக்கு, எப்பொழுதும் நான் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும், ஜாஸ்தியெல்லாம் இல்ல. ஓகே. பெயின் எதுவும் இருக்காமா? எப்பயாவது 2 நாள் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி பெயின் வரும், இப்ப போன மாசம் ஒரு வாரத்துக்கு வரவே இல்லை. எனக்கு கர்ப்பப்பை எடுக்காமலே இந்த மோகனோட மருந்து மாற்றத்திலேயே குணமாக முடியுமா? கண்டிப்பாமா, நீங்க வருங்க, நான் சொல்றதை கேளுங்க. இந்த சப்மியூக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இன்ட்ராமியூரல்னு சொல்லுவாங்க, சப்சீரஸ்ன்னு சொல்லுவாங்க, இது 3 வகையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டிகள் எந்த வகையை சார்ந்ததுன்னு அதில் போட்டிருந்தாங்கம்மா? சப்சீரஸ் யூக்ரின் ஃபைப்ராய்டு 2வது பார்த்ததில்ல. ஆ, ஃபர்ஸ்ட் பார்த்ததில் வந்துட்டு பல்கி யூட்ரஸ் ஃபைப்ராய்டு வித் ஃபைப்ராய்டு. பல்கி யூட்ரஸ் ஃபைப்ராய்டு, சரி. உங்களுக்கு அந்த யூட்ரஸோட சைஸ் கொடுத்துருக்காங்களா, அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஒரு 10.8 சென்டிமீட்டர்
இல்லைனா வந்து 11 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர்னு ஒரு மூணு அளவுகள் மாதிரி கொடுத்துருப்பாங்களா, அது என்ன கொடுத்துருக்காங்க? அது வந்து 92 இன்ச்சு 41 48 mm ஒன்று இருக்கு. சரி ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, நான் விளக்கம் தரேன். அதாவது பார்த்தீங்கன்னா கருப்பப்பையில் வந்து கட்டிகள் ஏற்படுது, கண்டிப்பாக கர்ப்பப்பையில் கட்டிகள் ஏற்படுறதுக்கு கர்ப்பப்பையை எடுக்க வேண்டிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. ஆனால் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் இருக்க கட்டி உடனே வந்து நம்ம உடனே கரைச்சிட முடியாது, ஆனால் கரைப்பதற்கு வழிகள் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ சொல்லக்கூடிய சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6.8 சென்டிமீட்டர் அந்த லெவலில் சொல்கிறீங்க. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி வந்து ஒரு யூஸ்வலாக மறு மாதிரி இருந்ததுன்னா அதை சுட்டு பொசுக்கி எப்படி ஒரு சின்ன லெவலில் கொண்டு வந்து வைக்க முடியுமோ அந்த மாதிரி கொண்டு வந்து வைக்கலாம். சீட்லிங் ஃபைப்ராய்ட்ஸ் ஆன ஸ்டேஜில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த உதிரப்போக்கோடு நம்ம வெளியே தள்ளிடலாம். இந்த ஃபைப்ராய்டுங்கிறது வேற ஒன்றுமே கிடையாதுமா, நம்ம முன்னாடி ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியோ லாஸ்ட் வீக்கோ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம், கருப்பை அகப்படலம் எண்டோமெட்ரியம். ஸோ அதில் வந்து ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய சின்ன சின்ன பாலிப்ஸ் தான் என்னென்னா நம்ம சரியாக ட்ரீட் பண்ணாதப்ப நாளடைவில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டிகளாக வந்து மாறும். இதில் இன்ட்ராமியூரல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பைக்குள்ளேயே வந்து வளரக்கூடிய ஒரு விஷயம், அந்த கருப்பையோட அந்த கேவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை அடைத்து கொண்டு வளரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப் சீரஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து வளரும். அது மாதிரி சப் மியூக்கஸ் அப்படிங்கிறதும் இந்த எண்டோமெட்ரியம், அது மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப் மியூக்கஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பை கழிவுகளோடையே வந்து இது பண்ணிடலாம். இந்த சப் சீரஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மோஸ்ட் ப்ராப்ளி அந்த கேவிட்டி இருக்குது பார்த்தீங்களா அது வழியே அதாகி ஒன்று பிளட் வழியாக வந்து அது கரைஞ்சி வெளியே வந்துடும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடல் கழிவுகள் இருக்குது பார்த்தீங்களா, மோஷன்ஸ் அந்த மாதிரி கழிவுகளில் வந்து வெளியே வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஆனால் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்க்கக்கூடிய டாக்டர்ஸுக்குள்ளே வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஒரு ஸ்கேனில் வந்து பார்த்தோன்னா சப் சீரஸ்னு போட்டிருப்பாங்க, ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராமியூரல்னு போட்டிருப்பாங்க, ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்லி அப்படின்னு போட்டுருவாங்க. இருந்தாலும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து நமக்கு எப்படி குறைஞ்சிருக்கு அப்படின்னு தெரியறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூட்ரஸோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ 9.6 சென்டிமீட்டர் கிட்ட அளவுகள் சொல்கிறீங்க. ஸோ அது குறைந்து அந்த நார்மல் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா பல்கி யூட்ரஸாக இல்லாமல் ஒரு 6.8 சென்டிமீட்டர் 6.9 சென்டிமீட்டர் அந்த லெவலுக்கு வந்து வரணும். ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கழற்சி சூரணம் இருக்குது, நீங்கள் சொல்லக்கூடியது சூரணமாக எடுத்துக்கிறீங்க. கழற்சி சூரணம் நிறைய பர்பஸஸ்க்கு இருக்குது, ஆனால் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழற்சி பருப்பு வெறும் மிளகு மட்டும் சொல்லுவோம். இது உடலில் வந்து எங்கே சிறு சிறு கட்டிகள் இருந்தாலும் அதை வெளித்தள்ள வந்து யூஸ் ஆகும். பட் இந்த அளவுக்கு வந்து 9 சென்டிமீட்டர் பல்கி யூட்ரஸாக இருக்கிறவங்களுக்கும் அது மாதிரி 6 சென்டிமீட்டர் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கருப்பையில் கட்டிகள் இருக்கப்ப நம்ம மற்ற மெடிசன்ஸும் சாப்பிடணும். கருப்பையில் இருக்க அந்த கழிவுகளையும் வெளித்தள்ளணும். இன்னும் புதுசாக அது பெருசாகாமல் இருக்க இல்லை உள்ள அகப்படலம் வந்து ப்ராப்ளம் ஆகாமல் இருக்க மெடிசன் சாப்பிடணும். அதே மாதிரி இந்த கருப்பையில் வந்து அதை கட்டி வளருது அப்படின்னா பிரெயினுக்கு என்ன இதாகும்னா உள்ளே வந்து குழந்தை பிறப்பு வந்து குழந்தை இருக்குது அப்படின்னு நினச்சி ஹார்மோனல் வந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனோட இன்ஃப்ளூயன்ஸ் தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த ஹார்மோனியும் தேவையில்லாத ஹார்மோனியும் உடல்லேருந்து வெளியேற்றணும். ஸோ அதற்கு முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளென்சிங் ஏஜென்ட்டாக நம்ம உபயோகப்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் தான். ஸோ கல்லீரல் சார்ந்த மருந்துகளும் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒருமித்த சிகிச்சை எடுக்கிறப்ப தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கருப்பையோட கட்டிகள் அளவு குறைஞ்சிட்டே வரும். ஸோ இந்த கட்டிகள் அளவை வச்சும் நம்ம ஸ்கேன் பண்ணி 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பை வந்து பார்த்தீங்கன்னா பல்கியாக உங்களுக்கு 9.6 சென்டிமீட்டர் பார்த்தீங்களா அதை ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக குறைச்சி நார்மல் சைஸ்க்கு ஒரு 6 சென்டிமீட்டர் 6.8 சென்டிமீட்டர் கொண்டு வந்து வச்சிட்டோம்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த அசோசியேட்டட் வந்து சில சமயம் 100ல் வந்து பார்த்தீங்கன்னா 1% தான் சிலருக்கு இது கேன்சர் கட்டியாக மாற வாய்ப்புகள் இருக்குது, மோஸ்ட் ப்ராப்ளி கிடையாது. ஸோ அந்த மாதிரி மாற வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறதுக்கு யூஸ்வலாக CA125 அப்படின்னு இந்த கர்ப்பப்பைக்குரிய ஒரு டியூமர் மார்க் இருக்குது, அந்த டெஸ்ட்டை எடுத்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். அது பார்த்து எந்த லெவலில் இருக்குது, இல்லை இது நார்மலான கட்டி அப்படின்னா நம்ம உள்ள மருந்துகளோடு சேர்த்து எடுக்கிறப்ப கண்டிப்பாக இந்த கருப்பை கட்டி வந்து சுருங்கிடுமா. நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர்? ஓகே, உங்க பேருமா? இப்ப யாருக்காக அம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அவங்க வயசுமா? ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. பித்தப்பையில கல் இருக்கு. 6 mm இருக்கா?
பித்தப்பையில கல் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ உங்க உங்க பொண்ணா பையன் அவங்களுக்கு என்ன தொந்தரவுகள் இருக்கு? சாப்பாடு நல்ல செரிமானம் ஆகுதா? வளர்ச்சிகள் இருக்காமா? வலி இருக்குதுன்னு சொல்றாங்களா அந்த இடத்துல? வேற வாந்தி வர்ற மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கா? இப்ப எந்த குறிகுணமும் இல்ல. என்ன குறிகுணம் இருக்குன்னு நீங்க மருத்துவர்கிட்ட போய் பார்த்தப்ப பித்தப்பையில கல் இருக்குன்னு சொன்னாங்க. வாந்தி வந்தது. இப்ப வாந்தி எல்லாம் இல்ல. எந்த மாத்திரை மருந்துகளும் இப்ப அவங்க சாப்பிடல. ஓகேம்மா, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க. அதாவதுமா பித்தப்பையில கற்கள் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம நிகழ்ச்சியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பித்தப்பை அப்படிங்கிறது வந்து அந்த பித்த நீரை வந்து டெம்பரவரியாக ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பை, கல்லீரலுக்கு கீழே வந்து தொங்கிட்டு இருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு டியூப் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிறுகுடலுக்கு வந்து போகும். எப்போ வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு சார்ந்த உணவுகள் இருக்குது அப்படின்னா அதை செரிமானம் படுத்துவதற்கு உடனே பிரெயின்க்கு வந்து சிக்னல் போகும், போயிட்டு உடனே இந்த பித்த நீரை வந்து அனுப்பும். எதுக்கு அப்படின்னா அந்த கொழுப்பு சார்ந்த உணவை வந்து செரிமானம் படுத்துவதற்காக. அந்த அதற்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பித்தப்பை. இந்த பித்தப்பை வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் நம்ம உணவு முறை சீராக இல்லாதப்ப யாருக்கெல்லாம் தொடர்ந்து மலச்சிக்கல் இருக்குதோ, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்து முழுமையாக இல்லாதவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி மைதா சார்ந்த உணவுகள் அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பித்த நீர் வந்து போதுமான அளவு வந்து வெளியே போகாது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பித்த நீரும் அந்த கொழுப்பும் ரெண்டும் சேர்ந்து ஒரு பைண்ட் ஆகிட்டு பித்தப்பை கற்களாக வந்து பார்த்தீங்கன்னா பித்தப்பையில் வந்து ஏற்படும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்து பித்த நீர் வந்து போக முடியாதபடி ஒரு அடைப்பு ஏற்படும். ஒரு பேக் மாதிரி இருந்ததுன்னா அதில் இந்த கல்லே நிறைய அடைச்சிக்கிச்சுன்னா பித்த நீர் எங்கே இருக்கும் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ அதுதான் வந்து பிரச்சனை. இது ரெண்டு விஷயம். அந்த கற்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்தது அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, நம்ம வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி எடுத்துடலாம். சில சமயம் மட்டும் பார்த்தீங்கன்னா சிலருக்கு சின்ன இதாக வந்து பார்த்தீங்கன்னா மொபைலாக வந்து அந்த கற்கள் வந்திருக்கும், அதாவது நகரக்கூடிய தன்மையாக இருக்கும். இந்த நகரக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய கற்களால் என்ன பிரச்சனை அப்படின்னா அது போய் அந்த சின்ன ஒரு தாரை மாதிரி இருக்கும், ஒரு டியூப் மாதிரி இருக்கும், அதில் போய் அடைச்சிக்கும். ஸோ அந்த மாதிரி அடைச்சிக்கிட்டுனதுன்னா அது வந்து அதோட வலிகளும் இதாகும், பிரச்சனையும் தீவிரமாகும். ஸோ அந்த மாதிரி மொபைலாக நகராமல் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய கற்களுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம மருந்துகள் வந்து உள்ளே எடுக்க எடுக்க நல்லா குறைஞ்சிட்டு வரும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 9 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டரில் இருந்தவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்து மெதுமெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் அப்படின்லாம் குறைஞ்சிருக்கு. பின்னமும் நம்ம ஸ்லோவாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது குறைஞ்சி வந்துடும். ஏன்னா நம்ம பித்தப்பையை அவசரப்பட்டு எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா செரிமானம்ங்கிறது இருக்கவே இருக்காது. அதே மாதிரி இந்த பித்தப்பையை ரிமூவ் பண்ணவங்களுக்கு லேட்டஸ்ட் ஸ்டேஜில் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அதனால் பித்தப்பை கற்களுக்கு பித்தப்பையை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பாக அதை நம்ம மருந்தில் கரைச்சிடலாம். ஸோ அவங்களுக்கு மலச்சிக்கல் கண்டிப்பாக இருக்கும். அந்த மலச்சிக்கலும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கு வேண்டிய மருந்து மாத்திரைகள் கொடுக்கணும். நம்ம சிறுநீரக கற்கள் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாட்கள் மருந்துகள் போட்டால் உடனே உடையக்கூடிய தன்மை கிடையாது. ஏன்னா அது அந்த கொழுப்பும் பித்த நீரும் சேர்ந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக பாண்ட் பண்ணியிருக்கனால மெதுமெதுவாக தான் கரையும். நம்ம யூஸ்வலாக நம்ம மோஷனில் வந்து பார்த்தோம்னா இந்த பித்தப்பை கற்களே நிறைய வகைகள் இருக்குது, அதில் வந்து கருப்பு நிற கற்கள் மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக கிரீஸ் போகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும், வெண்மை நிறத்தில் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கறியை கழுவி விட்டோம்னா அதில் அந்த கொழுப்புகள் மிதக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து மோஷனில் போகும். ஸோ அதை வச்சு நம்ம வெளியே ஏறிடுச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். உணவில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரகம் அதெல்லாம் உணவில் அதிகமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி நீர் ரொம்ப முக்கியமான விஷயம், செரிமானத்திற்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நீர். இரவு தூக்கம் உங்கள் பிள்ளைக்கு வந்து சரியாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த இரவு தூக்கத்தை வந்து முழுமைப்படுத்த என்ன வழி இருக்கோ அதை பார்க்கணும். அவங்களுக்கு படிப்பு விஷயமா அவங்க இரவு தூக்கம் பால்படுதா, இல்லை வேறு ஏதாவது நைட் ஷிஃப்ட்ஸ் மாதிரி போகிறாங்களா, அதை வந்து அவாய்ட் பண்ண பார்க்கணும். அளவுக்கு அதிகமான காஃபி டீ எல்லாம் வந்து கட் பண்ணணும்மா. நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன? வணக்கங்க, நாங்க வாழைஜா இருந்து பேசுறேங்க. ஓகேம்மா, உங்க பேர் என்னம்மா? என் பேர் சுகுணகுமாரிங்க. இங்க ஹலோ, மகளுக்காக பேசுறேங்க. ஹலோ, அவங்க வயசுமா? நான் வயசு வந்து 21ங்க, திவ்யா. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. அவங்க வந்து ஏற்கனவே
ஏற்கனவே சீரியஸ் ஆயிட்டு இருந்ததுங்க அவருக்கு. சரிம்மா. டெய்லி ரெகுலரா போயிட்டு இருந்தா, இப்ப வந்து விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆகுதுங்களா, ஒரு ரெண்டு மாதமா இருக்கிறத குண்டாயிட்டு போறாங்க, அதுதான் பிரச்சனை. தைராய்டு இல்லைன்ட்டு 25 mg சேர்த்துக்கிற. இல்லம்மா, இப்போ உங்க பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி மாதவிடாய் வந்து ரெகுலரா இருந்தது, இப்ப கடந்த 2 மாதங்களா வந்து பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் சரியா வர்றது இல்லையா, இல்ல பீரியட்ஸ் தள்ளி போகுதா? தள்ளி போகணும், வர்றது இல்லைங்க. போன மாசம் 3 மாசம் கொஞ்சமா ஆச்சுங்களா, இப்ப சுத்தமா வரலைங்க. ஓகே, இதுக்காக மருத்துவர் தைராய்டு இருக்குன்னு எப்ப பாத்தீங்க? இப்ப 2 மாதம் ஆச்சுங்க. 2 மாசமா தைராய்டு பார்த்தப்ப, ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப உங்களுக்கு டிஎஸ்ஹெச் லெவல் எவ்வளவு இருந்தது? 25 அது அளவு வந்து கம்மியா தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆயிடுச்சுங்க, கொஞ்ச நாள் ஆயிடுச்சுங்க, அது சரியா பாக்கல. அதனால எதனா ப்ராப்ளம் இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸ்டோனோட அளவு எவ்வளவு சொன்னாங்க? ஸ்டோன் என்ன அளவு? அது வந்து கம்மியா தாங்க சொன்னாங்க, அப்பதான் வளருது. ஓகே, சினைப்பையில நீர் கட்டி இருக்காமா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்கம்மா, நான் விளக்கம் தரேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பித்தப்பையில் கற்கள் இருக்கிறது, அதுக்கப்புறம் தைராய்டு, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செரிமானம் சரியில்லாததுனால ஏற்படக்கூடிய ஒரு விளைவுகள் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கால்சியம் சத்து சரியாக செரிமானம் செய்யப்படலை, அந்த தேவையில்லாத கால்சியம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டுக்கு வந்து வழிவகுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பித்தப்பையில் வந்து கற்கள் ஏற்படுது அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்போட செரிமானம் சரியாக இல்லை, ஃபேட்டோட செரிமானம் சரியில்லை அப்படிங்கிறதான் கம்மி. அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செரிமானம் வந்து சரியில்லாமல் இருக்கு. இப்போ அடுத்து இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கடந்த 2 மாதங்களாக மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதவிடாய் எப்போ உதிரப்போக்கு கம்மியாக இருக்குது, அதே மாதிரி நாட்கள் தள்ளி போகுது, உடல் பருமன் ஏற்படுது அப்படின்னா இதற்கும் கண்டிப்பாக வந்து தைராய்டு ஹார்மோனுக்கும் சம்மந்தம் உண்டு. ஏன்னா தைராய்டு ஹார்மோன் வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாக வந்து ஆதிக்கம் செலுத்துதுமா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப கண்டிப்பாக அதோட ஆதிக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பையிலையும் சினப்பையிலையும் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஹார்மோன் நீங்கள் சொல்லக்கூடியது வந்து மோஸ்ட் ப்ராப்ளி வந்து ஹைப்போதைராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் தைராய்டோட ஹார்மோன் வந்து கம்மியாக வந்து சுரக்கும், T3 T4ங்கிறது, அதை வந்து அதிகப்படுத்துறதுக்காக இந்த TSHங்கிறது வந்து அளவுக்கு அதிகமாக வந்து சுரக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் என்ன ஏற்படும் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம் வந்து சரியாக வந்து நடக்காது. ஸோ மெட்டபாலிசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செய்கிறதுக்கு நம்ம எப்படி நெருப்பு ஒரு எனர்ஜி கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ அது கம்மியாக ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் பருமன் அப்படிங்கிறது வந்து ஏற்படும். அதே மாதிரி நம்ம முன்னாடி நான் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரிக்கு, அதாவது நம்ம ஹார்மோன் எல்லாம் வந்து சுத்திகரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கல்லீரலில் வந்து ரொம்ப முக்கிய பங்கு இருக்குது. ஸோ அங்கே வந்து பிரச்சனைகள் ஏற்படுது, ரொம்ப ஏற்படுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரலில் வந்து பாதிப்புகள் ஏற்படும். ஸோ அந்த கல்லீரலில் பாதிப்புகள் ஏறுறப்ப அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீரியட்ஸ் வந்து போஸ்ட்பான் பண்ணுறதுக்கு வந்து வழிவகைக்கும். ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் விஷயம் டீடாக்சிஃபிகேஷனுங்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த டீடாக்சிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழிவு நீக்க சிகிச்சை. இது வந்து நமது பாரம்பரிய மருத்துவ முறையில் குறிப்பாக நமது சித்த மருத்துவ முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரும். ஏன்னா நம்ம உடலில் வந்து ஒரு கழிவுகள் தேங்குறது, அது எங்கே போய் அந்த கழிவுகள் தேங்குதோ அதற்கு ஏற்றாப்புல, சப்போஸ் மூட்டில் தேங்குச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், யூரிக் ஆசிடா முட்டு வலி வந்து வரும். ஸோ இருதயத்தில் வந்து ஒரு கொழுப்பாக அந்த மாதிரி தேங்குச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரும். ஸோ பித்தப்பையில் வந்து தேங்குச்சு அப்படின்னா பித்தப்பையில் வந்து கற்கள் ஏற்படும். ஸோ அந்த கழிவு நீக்க சிகிச்சை இது பண்ணும். ஸோ அந்த கழிவு நீக்க சிகிச்சை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து உடல் வந்து நல்லா இழைச்சி வருவாங்க. ஹார்மோனெல்லாம் நம்ம கிளென்ஸ் பண்ணுவோம், கல்லீரலுக்கு வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்குரிய மருத்துவ சிகிச்சைகள் கொடுக்குறப்ப கல்லீரல் நல்லா கிளென்ஸ் ஆகும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக உடம்புல அபரிதமாக நிறைய இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ், தேவையில்லாத ஹார்மோன்ஸ் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இதெல்லாம் வந்து வெளித்தள்ளப்படும். ஸோ யூரின் வழியாக அந்த மாதிரி வெளித்தள்ளப்படுறப்ப அவங்க பீரியட்ஸ் வந்து நார்மலாகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு வந்து நார்மலாகும். ஸோ இதற்கு உங்கள் பொண்ணுக்கு வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய சிகிச்சை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீடாக்சிஃபிகேஷன், கழிவு நீக்க சிகிச்சையை ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கிடைச்சிருமா. நன்றி. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ
வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் கோமலதா. எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? நான் திருவண்ணாமலை பக்கத்துல இருந்து கூப்பிடுறேன். ஓகே, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக, எங்க பொண்ணுக்காக. உங்க வயசு என்னம்மா? எனக்கு 48. ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. வணக்கம்மா. கால் பாதம் எல்லாம் வலிக்குது. ஓகே, ரைட் ஹேண்ட் சுதி கால் கொஞ்சம் வலிக்குது ஒரு பக்கனாடா. ஓகே, தலை வலிக்கு எனக்கு அடிக்குது. சரிங்கம்மா. அதால வந்து நான் அனாசிங் மாத்திரை போடுவேன். மருத்துவர் யாராவது எழுதி கொடுத்தாங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வலிகள் உடம்புல ஏற்படுது, அதுதான். கண்டிப்பாமா, மருத்துவரோட மோஸ்ட் ப்ராப்ளி எந்த மருத்துவர்களும் முறையான அலோபதி மருத்துவர்கள் யாரும் நீங்க சொல்லக்கூடிய மருந்துகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. இந்த மருந்துகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்களா மெடிக்கல் ஷாப்ல போய் வாங்கி சாப்பிட்றது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உயிருக்கு கேடு விளைவிக்க ஒரு விஷயம். உங்களுடைய ஒவ்வொரு மாத்திரையும் உங்களோட உறுப்புகள், குறிப்பாக சிறுநீரகம், கல்லீரல வந்து அதோட வாழ்நாளை வந்து குறைச்சிட்டே இருக்கும். அது தவறான ஒரு விஷயம். தயவு செய்து இந்த மாத்திரைகள்லாம் யார், அது எந்த துறை மருந்துகளானாலும் சரி, மருத்துவரை பார்த்து வாங்கி போடுங்க. ஓடிசின்னு ஓவர் தி கவுண்டர்ல போய் நீங்களா மருந்துகள் வாங்கி சாப்பிடாதீங்க. இப்ப நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு உடல்ல வலிகள் இருக்கு. சோ தலைவலி இருக்குன்னு சொல்றீங்களே, மலச்சிக்கல் இருக்கா? காலையில எந்திரிச்சோடனே டாய்லெட் போயிடுறீங்களாமா? காலையில எந்திரிச்ச உடனே பாத்தீங்கன்னா மலம் கழிக்கிறத நம்ம வந்து நல்லா ஃப்ரீயா போறீங்களா? தூக்கம் உங்களுக்கு முழுமையா இருக்கா? நைட்டு 10 மணி 11 மணிக்கு தூங்குறீங்க. படுத்து காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? பிரேமலதா, உங்களோட நீங்க கேள்வி கேக்குறதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்லும் விதத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில சில தடுமாற்றம் இருக்கு மனசுல வந்து பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு எண்ணங்களை வச்சு நீங்க பேசுற மாதிரி இருக்கு. அதே மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, மலச்சிக்கல் அப்படிங்கிறது அது முத நாள் இப்படி இருந்தது, மறுநாள் இப்படி இருந்தது அப்படி கிடையாது. டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே தங்குதடை இல்லாம மலம் கழிக்கணும். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுறீங்கன்னா 3 வேளை மலம் கழிக்கணும். எனக்கு ஒரு நாள் இப்படி போகுது, மறுநாள் அப்படி போகுது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் மலச்சிக்கல், அதே மாதிரி தூக்கம் வந்து முழுமையா இல்லாம இருக்கோ, கண்டிப்பா அவர்களுக்கு தலைவலி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மலச்சிக்கல், தூக்கம் இல்லாதப்ப நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா 10 வாயுக்கள் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த தச வாயுக்களும் வந்து அது வேலையை அது செய்யாது. ஸோ இந்த வாயுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஜாயின்ஸ்லையும் எங்கே கழிவுகளாக தங்குறப்ப அது நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலிகளாக வந்து பிரதிபலிக்கும். தலைவலியாக பிரதிபலிக்கலாம், பாதத்தில் வலியாக பிரதிபலிக்கலாம், இல்லைன்னு பார்த்தீங்கன்னா குதிகாலில் வந்து வலியாக பிரதிபலிக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கழிவுகள் நீக்குவதற்கு என்ன வழி வகைகள்னு பார்த்து அதற்கேற்றப்பல பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மலக்கழிவும் போகணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மனத்திலையும் எந்த கழிவுகளும் இருக்கக்கூடாது. ஸோ அதையும் பார்த்து நம்ம சரியாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப கண்டிப்பாக எந்த பிரச்சனைகளும் இருக்காது. அதே மாதிரி நீங்களாம் மெடிக்கல் ஷாப்பில் போய் தயவு செய்து மருந்து மாத்திரைகள் வாங்கி சாப்பிடாதீங்க. நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஓகே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் செரிமான பிரச்சனைகள், செரிமானம் எப்படி ஏற்படுதுன்றதை பற்றி டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ செரிமானம் சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-45-96-944. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான்மா இருக்கீங்க? ஆமாங்க. சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் சென்சாங்க. என் பையன் 30 வயசு ஆகுது அவனுக்கு.
ஓகேமா. அவளுக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்டாக்கா வயிறு கொஞ்சம் உப்புசம், கொஞ்சம் மலச்சிக்கல், லெட்டின் போடுற பிரச்சனை, ஒரு சமயம் பிளட் வரும், அப்புறம் பார்த்தாக்கா இந்த பயிர்ஸ் மாதிரி கொஞ்சம் லேட்டாக சதை நெறி வரும், எது சாப்பிட்டாலும் வயிற்றுக்கு மேலே தானே கிடை கீழே இறங்கலன்னு சொல்கிறான். அதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்களேன். அம்மா உங்க பையனுக்கு வயது என்ன? 30. 30 வயது ஆகுது. ஓகே, எவ்வளவு காலமா இந்த தொந்தரவுகள் இருக்கு? ஒரு 3 வருஷமா இருக்கும் நினைக்கிறேன். 3 வருஷம் இருக்கு. நைட் ஷிஃப்ட் எதுவும் இருக்கா அவருக்கு? நைட் ஷிஃப்ட் இல்ல, கையில தூக்கம் வருது இல்ல அவனுக்கு. நைட் தூக்கம் வருது இல்ல. எவ்வளவு நேரம் மொபைல் வச்சிருக்காரு கையில? நைட்டு தூக்கம் வராதனாலதான் மொபைல் பாக்குறாருன்னு சொல்லாதீங்க. மொபைல் தான் வச்சு பாத்துக்கிறது. முதல்ல அதை வந்து அந்த எலக்ட்ரானிக் கெஜெட்ஸை வந்து இது ஆஃப் பண்ணி வைக்க சொல்லுங்க. அதோட தொடர்பு இல்லாதப்பதான் வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் முழுமையா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டுல இடையில வந்து எத்தனை தடவை டீ காஃபி குடிக்கிறாரு? காலையில குடிச்சிருக்காங்க, அப்பெல்லாம் குடிக்க மாட்டா, இப்ப குடிக்கிறாங்க. இப்ப ரொம்ப ஜாஸ்தியா குடிக்கிறாங்க. பசி இருக்குதா அவருக்கு? பசி இருக்குதா? பசி இருக்க மாட்டேங்குது. அவரே தான் விரும்பி சாப்பிடுவான். எல்லா உணவு வகைகளும் வந்து தவறா இருக்கேமா. பிரெட் அப்படிங்கறது வந்து ஒரு மைதா சார்ந்த ஒரு விஷயம். அதுல ஃபைபர் கண்டென்ட் சொல்றாங்க, அது இருக்குது இருக்குது இது இருக்குதுன்னு எதுவுமே கிடையாது. அது பியூரா வந்து மைதா. அதை கொஞ்சம் பஃபினஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம உணவு குழாயில போறப்ப நல்லா வசதியா போய் வந்து என்ன பண்ணிடணும்னா உணவு குழாய அடைச்சிடும், நீர்த்துவத்தை வந்து கொண்டு வராது. ஸோ கீழே மலமா போறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் ஏற்படும். மலச்சிக்கல் ஏற்படுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தேவையில்லாத வாயு அந்த உணவு குழாய் வழியா மேலே எறும்பி வயிற்றுல போய் முட்டும். ஸோ முற்றப்ப என்ன ஆகும்னா அந்த புளித்த அந்த தேவையில்லாத காற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய வயிறு உப்புசமா இருக்கும். அதையும் மீறி நம்ம காஃபி அது இதுன்னு போட்டு திருப்பி தள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ண முடியாம கல்லீரல் வந்து ரொம்ப அதுக்கு வந்து என்ன சொல்றது எவ்வளோதான் அதுவும் வேலை செய்யும். ஸோ அதிகமாக உஷ்ணத்தை வந்து என்ன மெட்டபாலிசம் வந்து அதிகரிக்க ட்ரை பண்ணும். ஸோ உஷ்ணம் அதிகமாகிறப்ப குறிப்பாக உடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தும். ஆனா இங்க ஆசனவாய் பகுதியில வந்து மூளைச்சூடு அப்படிங்கறது அதிகமா இருக்கிறப்ப அங்க போகக்கூடிய அந்த ரத்த நாளங்கள் வந்து சீரா போகாம அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு நம்ம காலில் எப்படி வெறிக்கோஸ் வெயின்னு சொல்லுவோம் அது மாதிரி போகும். ஸோ அதையும் வந்து நம்ம இன்னும் ப்ரெஷர் இது பண்றப்ப அது வந்து வெடிக்கும். வெடிச்சுதான் இந்த மூலம் மோஷன் போறப்ப ப்ளீடிங் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். இதை நம்ம எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன விஷயம்னா நம்ம வாழ்வியல் முறைக்கு கரெக்டா கொண்டு வாங்க. இந்த பிரெட்டு பிஸ்கட்டு இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு தூக்கி போட சொல்லுங்க. தூக்கி போட்டாதான் திருப்பி நம்ம நார்மலான லைஃப் வர முடியும். செரிமானம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஃபியூச்சரில் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெட்டபாலிசமாக பாதிக்கப்பட்டு பல்வேறு நோய்க்கு வந்து ஆளாக நேரிடுமா. நன்றி. ஸ்காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன? என் பேர் சாந்தி மேடம். எங்கேருந்து கூப்பிடுறீங்கம்மா? விழுப்புரத்துல இருந்து கூப்பிடுறேன் மேடம். ஓகே, இப்போ யாருக்காக சாந்திமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயசுமா? என் வயசு 40. உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. சரி, ஓகே மேடம். வணக்கம் சாந்தி. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா சாந்தி. ஆ, சொல்லுங்க மேடம். உங்க கேள்வி என்னம்மா? எனக்கு வந்து கர்ப்பப்பையில வந்து சதை டெஸ்ட் எடுத்தாங்க மேடம். சதை கட்டி எடுத்தாங்க. ஓகே. சதை டெஸ்ட் நைட்டா எடுத்தாங்க. சதை டெஸ்ட். ஓகே, சொல்லுங்க. கால் ரெண்டு காலம் மறுத்து போகுதுன்னு சொல்லிட்டு கால் வலிக்காக போயிருந்தேன் மேடம். ஓகே. கால் வலிக்காக போயிருந்தா மறுத்து போனதுதான் போன சதை டெஸ்ட் எடுத்தாங்க மேடம். சதை டெஸ்ட்ல என்னன்னு வந்துச்சுன்னா நார்மல் புண்ணுன்னு வந்துருக்கு மேடம். ஓகே. நார்மல் புண்ணுனா நீண்ட நாள் புண்ணுன்னு எழுதிருக்காங்க. ஓகே. அதுல வந்து எனக்கு ரொம்ப கால் மறுத்து போகுது, வலிக்குது. அந்த சதை டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்பதான் மேடம் எனக்கு ரொம்ப வலியா இருக்கு. ஆமா, அதுல என்ன போட்டாங்க? க்ரானிக் சர்வைசைட்டிஸ்னு போட்டிருந்தாங்களா? அது எனக்கு படிக்க தெரியாது மேடம். சரி, ஓகே. அதாவது வந்து யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பைக்குள்ள இருந்து சதை எடுத்து நீங்க சொல்லக்கூடியது பாப்ஸ்மியரா என்ன அப்படிங்கறது தெரியல. இல்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஹிஸ்டோபெத்தாலஜி ரிப்போர்ட் எதுவும் அனுப்புனாங்களா அப்படின்னு தெரியல. க்ரானிக்கா ரொம்ப நாள் இருந்ததுன்னா க்ரானிக் சர்வைசைட்டிஸ்னு சொல்லுவாங்க. அதாவது கர்ப்பப்பை வாய் இருக்கு பாத்தீங்களா,
அதில் நாட்பட்ட ஏற்படக்கூடிய புண் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. யூஸ்வலாக உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, பிறப்புறுப்பில் வலி இல்லைனா அரிப்பு அந்த மாதிரி, இல்லை அதிகமாக வெள்ளைப்படுதல் இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏதாவது இருக்குமா? ஹலோ, இணைப்பில் இருக்கீங்களாம்மா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. இடுப்பு வலி இருக்கா? இடுப்பு வலிக்குது மேடம், காலு ரெண்டு கால், ஒரு கால தான் மறுத்து போச்சு கால, மறுபடியும் ரெண்டாவது இந்த பட்டைக்கு மறுத்து போகுது மேடம், காலு இடுப்பு வலி தான் ரொம்ப இருக்கு. நீங்க என்னம்மா வேலை செய்றீங்க? அம்மா என்ன வேலை செய்றீங்க? நான் துணிதான் மேடம் தப்ப, ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்கிறேன். ஓகேம்மா. அதாவது யூஸ்வலாக டெய்லரிங் இது வந்து ரொம்ப நேரம் உட்காந்து இந்த மாதிரி நீங்கள் தச்சுட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, தச்சுட்டு இருக்கப்ப இந்த முதுகு தண்டு வடத்தோட கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோண ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு இருக்கும், அதுக்கும் இந்த இடுப்பு மேலேருந்து ஒரு எலும்பு இருக்கும். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த குருத்தெலும்பு வந்து என்ன செய்யணும்னா, நீங்கள் அப்படி கால் அப்படி அழுத்தி அழுத்தி முன்னாடி பண்ணுறப்ப அந்த டிஸ்க் கொஞ்சம் விலகி இருக்கும். ஸோ விலகினதுனால அதுலேருந்து வரக்கூடிய, எப்படி முன்னாடி ஒரு சகோதரிக்கு சொன்னேன் கழுத்தில் வந்து எப்படி டிஸ்க் விலகி இருக்கோ அதே மாதிரி விலகி இருக்கனால இந்த இரு கால்களுக்கும் வரக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா நரம்புகள் நசுங்கப்படும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வலிகள் இருக்கும், இடுப்புலேருந்து பின்னோக்கி வந்து வலி இருக்கும், தொடைக்கும் பின்னாடி வலி இருக்கும். எது வரைக்கும் சில பேருக்கு வலி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிகால் அந்த பின்பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் வலிகள் போகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எந்திரிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு 10 நிமிஷம் அப்படி நடந்துக்கோங்க. அப்படி நடைப்பயிற்சி பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி அது வந்து அந்த பொசிஷனுக்கு வந்து வரும். ஆனால் உங்களுக்கு டிஸ்க் வந்து எந்த அளவுக்கு நலிவு இருக்குது, இல்லை அந்த இடுப்பு பகுதியில் அந்த L5S1 எந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு கண்டிப்பாக வந்து நேரில் வந்து பரிசோதித்து பார்த்தா தான் தெரியும். ஸோ அந்த கம்ப்ரெஷன் நம்ம எடுத்தோம்னா தான் நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப சிவியராக கம்ப்ரெஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வந்து கால்களே வந்து செயல்படுவதற்கு ரொம்ப கடினமாக இருக்கலாம். உங்கள் டாக்டர்ஸ் வந்து ஏன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையில் டெஸ்ட் எடுத்து பார்த்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா PID சொல்லுவாங்க, பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், அந்த இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு பகுதியில் வலி இருக்கும், நீங்கள் சொல்லக்கூடிய குறிகுணங்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஸ்கேன் அந்த ரிப்போர்ட்ஸ் ஹிஸ்டோபெத்தாலஜி ரிப்போர்ட்டை வச்சு பார்க்குறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரானிக் சர்வீசைட்டிஸ் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் நீங்கள் மிஷினில் உட்கார்றதுனால உடல் வந்து அதிகமாக சூடாகும், ஏன்னா உங்கள் மூளைச்சூடு அதிகமாகறனால. ஸோ நீங்கள் வாரம் கண்டிப்பாக ரெண்டு முறை வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்த்து குளிங்க, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மோர் வெண்பூசணி போட்டு மோர் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா வாரம் 3 முறை வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி லைட்டாக இன்ஃப்ளமேஷன் ஆகிக்கக்கூடிய அந்த கர்ப்பப்பை அந்த கருப்பை வாய் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த புண்கள் வந்து குறையும். ஆனால் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வலிகள் மறையணும் அப்படின்னா கண்டிப்பாக உள்ள மருந்துகளும் எடுக்கணுமா, வர்ம சிகிச்சையும் எடுத்துக்கணும். நன்றிம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? சென்னையில. ஓகே, இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? உங்க வயசு? ஓகே ஃபைன், உங்களோட கேள்வியை கேட்கலாமா? கொஞ்சம் தெளிவா பேசலாம், டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. தள்ளி போயிருக்கா? தள்ளி போயிருக்கு மேம். அப்புறம் எவ்வளவு காலம் இது மாதிரி தள்ளி போயிருக்குமா? வயது என்னமாகுது உங்களுக்கு? உங்க வயது என்ன? குழந்தைகள் இருக்காங்களாமா?
திருமணத்திற்கு முன்னாடி உங்களுக்கு திருமணமாகி எவ்வளவு காலம் ஆகுது? சரி, ஓகே. திருமணத்திற்கு முன்னாடி உங்க பீரியட்ஸ் ரெகுலரா இருந்ததா? திருமணம் ஆன பிறகுதான் பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகுது. சரி, ஓகேம்மா. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பாக பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 28 நாட்களுக்கு ஒரு தடவையோ, இல்லை சிலருக்கு ரெகுலர் சைக்கிள்னு சொல்லுவாங்க 35 நாட்களுக்கு ஒரு தடவையோ அவங்களுக்கு அந்த ஒரு இதில் கரெக்டான அந்த இதில் வரணும். இந்த மாதிரி தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உடலில் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுது அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். 40-45 டேஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இன்னும் எக்ஸ்ட்ரா தள்ளி போகுது. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த திருமணமான பெண்களுக்கு, இன்னும் குழந்தை பிறக்காத பெண்களுக்கு என்ன ஒரு எண்ணம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்கலாஜிக்கலாக இந்த மந்த் நம்ம கன்சீவ் ஆயிருப்போமா, இந்த மந்த் நம்ம கன்சீவ் ஆயிருப்போமா அப்படிங்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்மோன் வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் வந்து போஸ்ட்பாண்ட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100 வந்து ஒரு 10 பெண்களுக்காவது இந்த மாதிரி நிலை வந்து ஏற்படும். எதுவாக இருப்பினாலும் நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வேணும் அப்படின்னு நீங்கள் இப்போ நினச்சிட்டீங்க, ஏன்னா என் 1 ஆயிடுச்சு, ரெகுலர் ஃபேமிலி லைஃப்பில் இருந்தும் இன்னும் நீங்கள் கன்சீவ் ஆகலைன்னா கண்டிப்பாக என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஏன் பீரியட்ஸ் தள்ளி போகுது, இரத்தச்சோகை இருக்கா அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ஹீமோக்ளோபின்லாம் நார்மலாக இருக்கான்னு பாருங்க. இல்லை ஹீமோக்ளோபின் நார்மலாக இருக்குது அப்படின்னா தைராய்டு இருக்கா, இல்லை தைராய்டும் இல்லையா, அதுக்கப்புறம் பிசிஓடி இருக்கா, நீர்க்கட்டி இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நீர்க்கட்டி இருந்ததுன்னா அதற்கு வேண்டிய வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை மருந்துகள் எடுக்கிறப்ப அந்த நீர்க்கட்டி கரைஞ்சி உங்களோட அந்த கருமுட்டை வெளியாகிறது நார்மலாக இருந்து, சில டேட்ஸ் சொல்லுவாங்க எப்போ கருமுட்டை ரிலீஸ் ஆகுது அப்படின்னு, நம்ம லாஸ்ட் இதில் கூட நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கருமுட்டை எப்போ ரிலீஸ் ஆகுன்னு சொல்லி அதற்கேற்றாப்பில் பிளானிங் பண்ணிங்க அப்படின்னா இயற்கை முறையிலே கண்டிப்பாக கருத்தரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து அடிவயிற்றில் உங்களுக்கு வலிகள் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறதுனால கூட வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கி விரிகிற தன்மை இருக்கும். ஸோ அதனால வலிகள் வந்து இருக்கலாம். ஏதோ ஒரு பக்கம், வலது பக்கம், இடது பக்கம் மற்றும் வலிகள் இருக்குது அப்படின்னா சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிலேடு ஓவலேஷன் ஆகலாம், அந்த நீர் கருமுட்டை வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய டேட் தள்ளி இருக்கலாம். ஸோ அதற்காகவும் வந்து வலிகள் வந்து ஏற்படலாம். எதனால் அப்படின்னு பார்த்து முறையாக சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்க, மூலிகை சார்ந்த சிகிச்சை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இயற்கையிலே கருத்தரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, எந்தவித பயமும் தேவையில்லைம்மா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. பொதுவாக செரிமானம் அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவோட ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு சொல்லலாம். நிகழ்ச்சியில் கால் பண்ண 2-3 பேரண்ட்ஸே என்ன சொல்கிறாங்கன்னா, பிரெட் அதிகமாக எடுத்துப்போம், டீ காஃபி எடுத்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த மாதிரியான உணவுகள் வந்துட்டு தவிர்க்க வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது நல்ல செரிமானத்துக்கு? கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, பசித்து பூசி அவ்வையாசம், பசி எடுத்ததுன்னா சாப்பிடுங்க, இல்லை பசிக்கலைன்னா வந்து சாப்பிட வேண்டாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீர் வந்து செரிமானத்தை வந்து அவ்வளோ நல்ல ஒரு இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேட்டலிஸ்ட்னு சொல்லலாம், ஊக்குவிக்கிற ஒரு விஷயம். அந்த நீர் வந்து நம்ம போதுமான அளவு வந்து எடுத்துக்கிறது, அதனால் எப்பெல்லாம் நமக்கு தாகம் ஏற்படுதோ அப்போ வந்து நீர் வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய உணவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட், நார்ச்சத்துகள் வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த நார்ச்சத்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரிமானத்தையும் முழுமைப்படுத்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உணவு குழாயில் ஏதாவது கழிவுகள், சின்ன சின்ன இது இருந்ததுன்னா கூட அதை எடுத்து வழிச்சிட்டு வெளியே கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு பல்காக வந்து வெளியே வந்து அந்த மோஷன் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நார்ச்சத்துக்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இது மாதிரி டீ காஃபி, ஏன்னா பலரும் சொல்லக்கூடியது டீ காஃபி. டீ காஃபி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மூலிகை ஒரு மருந்துன்னு கூட வச்சுக்கலாம். அதை வந்து ரெகுலராக வந்து நம்ம எடுக்கக்கூடாது, அது ஓவர் யூசேஜாக வந்து எடுக்கிறோம், அது செரிமானத்தை வந்து தடைப்படுத்தும். ஒவ்வொரு மூலிகையும் எங்கே கிடைக்குதோ அது அங்கே இருக்கும் நோய்களை வந்து குணப்படுத்தும். ஸோ இந்த காஃபி, டீ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மலைப்பிரதேசத்தில் அந்த குளிருக்குரியது. ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறது வந்து அவ்வளோ வந்து சரி கிடையாது. அதே மாதிரி தூக்கம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். தூக்கத்தை ரெகுலேட் பண்ண என்ன பண்ணணுமோ, எதனால நமக்கு தூக்கம் வரல அப்படின்னு பார்த்துட்டு அந்த தூக்கத்தை முழுமைப்படுத்தணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன அழுத்தம், மன அழுத்தம் அதிகமாகிறப்பையும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செரிமானம் அப்படிங்கிறது வந்து சரியாக வந்து இருக்காது. கொழுப்பு சார்ந்த எந்த வகையான உணவுகளை எடுக்கலாம், ஆனால் அதை வந்து ஒரு சீராக வந்து எடுக்கணும். அதை வந்து நம்ம பசிச்சு எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனைகளும் இருக்காது. ஓகே மேம், இந்த 1 ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அட்டில் தென் கிரிட்டிக்கட்டலையும் பேஃப் யூ ஆல்.